Hi students, 10th max, chapter 1, relations and functions, unit exercise 1, question number 8. If f of x equal to x minus 1 by x plus 1, x not equal to minus 1. எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப denominatorல x plus 1 இருக்கு, இந்த இடத்துல x க்கு suppose நம்ம minus 1 போட்டா, minus 1 plus 1 0 ஆயிரும். நமக்கு வந்து anything by 0, answer வந்து infinity. அதாவது infinityனா, முடிவிலி, வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். சோ அதனால இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. Show that f of x equal to minus 1 by x provided x not equal to 0. So f of x would answer on the n and prove on the code. So to show f of x. So the answer is minus 1 by x. So in the denominator is 0 or x not equal to 0. So namakku f of x n and x minus 1 by x plus 1. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது என்னன்னா எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதனோட மீனிங் என்னன்னா எஃப் சர்க்கிள் எஃப். ஸோ எஃப் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் சர்க்கிள் அகைன் எஃப். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, ரைட் ஹேண்ட் சைடு ப்ராக்கெட்டில் இருக்கிறத இந்த எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன், ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒரு மைனஸ் ஒன். அதே போல் டிவைடட் பை கீழே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன், ரிமைனிங் என்ன இருக்குன்னா ப்ளஸ் ஒன் இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டருக்கு தனியாக எல்சியம் எடுப்போம். எல்சியம் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ இங்கே மேலே என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே கீழே எல்சியம் இருக்குது, மைனஸ் ஒன் இன்டூ. ஸோ இங்கே எதுவுமே டினாமினேட்டரில் இல்லை, அப்போ பை ஒன் இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ நியூமரேட்டர் முடிஞ்சுதா, டிவைடட் பை இப்போ டினாமினேட்டர் பார்ட்டுக்கு போகலாம். டினாமினேட்டரில் எல்சியம் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன், இங்கே ஒன் இருக்குது, இது பை ஒன் அப்படின்னு நினச்சிக்கலாம். நினச்சிக்கிட்டா மேலே என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா கீழே டினாமினேட்டர் இருக்குது, ப்ளஸ் ஒன் மட்டும் இருக்கனால அதனோட எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகுனா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா நியூமரேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னால் போயிருக்குன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னால் போயிருக்குள்ள ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வந்துடும். ஸோ இதில் எக்ஸும் மைனஸ் எக்ஸையும் அடிச்சிடலாம். டினாமினேட்டரில் மைனஸ் ஒன்னையும் ப்ளஸ் ஒன்னையும் அடிச்சிடலாம். அப்போ இதை அடிச்சிட்டா நியூமரேட்டரில் நமக்கு மைனஸ் டூ இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ஆயிரும். இந்த டூ அடிச்சிட்டா டூ ஒன் டைம்ஸ் எக்ஸ். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ். அதில் எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது, ஜீரோவை தவிர மற்ற எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு எனி ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஜீரோ. ஸோ ஜீரோவை மட்டும் ரியல் நம்பர்லேருந்து கழிச்சிடும். அதான் இந்த கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆன்சர் மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு கொண்டு வந்தாச்சு. தேங்க்யூ.